ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பத்மா ஸ்டோரி தமிழ். நான் உங்கள் பத்மா பேராயாரம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சின்னதாக ஒரு குட்டி கதை, ஒரு குட்டி பிஸ்னஸ் ஸ்டோரி மாதிரி சொல்லலான்ட்டுருக்கேன். உங்கள் வீட்டில் குட்டிஸ் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கேட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ வீட்டில் எல்லோரும் போரிங் ஆகிறதுனால கண்டிப்பாக இதை வந்து குட்டிஸ்க்கு காட்டினீங்கன்னா அவங்க கண்டிப்பாக ஏதாவது இப்படி இருக்கணும் அப்படிங்கிற வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக கற்றுப்பாங்க. ஓகே, இப்போ கணக்குள்ள போனால் நான் இப்போ சொல்ல போகிறது வந்து ஒரு வட இந்திய நாடோடி கதை தான். ஒரு ஊரில் நாலு பாட்டி இருந்தாங்களாம், வயசான பாட்டி, மூதாட்டி சொன்னாங்களே, நாலு மூதாட்டி இருந்தாங்களாம். அவங்க நாலு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களாம், நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நாலு பேருக்குள்ளே சண்டை போட்டாங்களாம். கடைசி வரைக்கும் அவங்க ஒரு முடிவுக்கே வரல. சரி ஓகே, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணாங்க, என்ன டிசைட் பண்ணாங்க, புதுசாக கல்யாணம் பண்ண போகிற புது திருமண பெண் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் இதை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருக்காங்க. ஓகே, உங்கள் நாலு பேரோட பிரச்சனையும் சொல்லுங்கள், ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள் அப்படி சொல்லும்போது வந்துட்டு நான் என்ன யார் பெரியவங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த புதுசாக கல்யாணத்துக்காக யூஸ் பண்ணுறதுக்கு அந்த புதுமண பெண் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பாட்டி வந்து அந்த மூதாட்டி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் வந்து பசி என்னும் தாய், நான் தான் இந்த உலகத்திலே பெரியவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அந்த திருமணம் புதுசாக திருமணமாக போகிறப்பையும் என்ன சொல்கிறாங்கன்னா, பசி வந்து ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டு அடங்கிடுமே, நீ காஞ்சி போன ரொட்டியை சாப்பிட்டா கூட பசி அடங்கிடும், நீ வந்து பெரியவா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பாட்டி ரொம்ப கர்வத்தோடு நான் தான் பசி என்னும் தாய் அப்படின்னு சொன்னாங்க. நீ ஒன்றும் பெரியவா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனப்பெண் சொல்லிட்டாங்க. உடனே பாட்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது ஒரு மூதாட்டி வர்றாங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் தான் தாக என்னும் தாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மனப்பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கேயாவது கால்வாயில் ஓடையில் போகிற தண்ணி அருகில் போகிற தண்ணியை பிடிச்சி குடித்தா கூட தாங்க அடங்கிடும், நீ வந்து பெரியவா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக ஒரு பாட்டி வந்து மனப்பெண்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் தூக்கம் என்னும் தாய், நான் தான் உலகத்திலே பெரியவ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த மனப்பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கேயோ பாறை இடுக்கில் படுத்தா கூட தூக்கம் வந்துடும், கண்ணை சந்து அப்படியே உட்கார்ல கூட தூக்கம் வந்துடும், நீ பெரியவா கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நாலாவதாக ஒரு பாட்டி வராங்க, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தான் நம்பிக்கை என்னும் தாய் அப்படின்னு தயக்கத்தோடு சொல்கிறாங்க. உடனே அந்த மனப்பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பாட்டியோட காலையில் வந்து ஆசீர்வாதம் அளிக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த உலகத்தில் எதை வேணால் இழக்கலாம், உன்னை தான் இழக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ரொம்ப பேருக்குள்ளே நம்ம எல்லாருக்கும் இப்போ வந்து கொரோனா சுச்சுவேஷன் தான், எல்லாருக்கும் பொருளாதாரம் இல்லை, எதுவுமே இல்லை, வேலை இல்லை, வெட்டி இல்லை, எமர்ஜென்சி மட்டும்தான் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே வந்து இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டில் இருக்கிறத வச்சு தான் சாப்பிட்ருக்காங்க. ஸோ என்ன தான் காசு இல்லை எது இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை மட்டும் யாரும் பண்ணாதீங்க, நம்பிக்கை இல்லாமல் இல்லையே இல்லையேங்கிற வார்த்தையை தயவு செய்து சொல்லாதீங்க. அது எனக்கு எப்போவுமே பிடிக்காது, என்கிட்ட 5 பைசா இல்லைனா கூட நான் இல்லையேன்னு சொன்னதெல்லாம் கிடையாது. எல்லாம் இருக்குன்னு சொல்லும்போது தான் அந்த பாசிட்டிவிட்டி தான் எல்லாம் கொண்டு வந்து தருமே தவிர, இல்லை இல்லை இல்லைன்னு புலம்பரை விட்டுட்டு அதுக்கு என்ன சொல்யூஷனோ அதை கண்டிப்பாக நம்ம பண்ணணும். அப்போ மட்டும்தான் நம்மளால முன்னேற முடியும். ஆக்சுவலாக நம்ம எல்லாருக்கும் ஒரு கால் மனப்பான் இருக்குது, அவன் பணக்காரன், வீடு கட்டிட்டான், இவன் கார் இருக்குது, அவன் பெரிய இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணியிருக்கான், இப்படிலாம் வந்து நிறைய அவன் பாரு கொடுத்து வச்சிடலாம், இவங்க பெரிய இடத்துல மாப்பிள்ளை பிடிச்சி கல்யாணம் பண்ணிட்டான் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ பணம் காசெல்லாம் முக்கியம் இல்லை, லவ் அதுதான் முக்கியம், எல்லாரையுமே லவ் பண்ணுங்க. இவ்வளோ ஸ்பூட்டிவாக பேசுகிறேன், நான் நம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்றத தான் இருக்கேன். ஆனால் சில டைம் நானும் தொகுந்து போனது உண்டு, தவறான முடிவு எடுத்துடலாமான்னு யோசிச்சதும் உண்டு. ஆனால் வந்து அடுத்த ஒரு 2 நிமிஷம் என் ஃப்ரெண்டோட யார்கிட்டையும் பேசும்போது கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். இல்லை உங்களுக்கு என்னதான் ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க. நீங்கள் தள்ளி போடும்போது கண்டிப்பாக உங்கள் மைண்ட் வந்து ரிலாக்ஸ்ட் ஆகும். அப்புறம் வந்து நம்ம எல்லாரும் சொல்லுவோம், பான் வித் சில்வர் ஸ்பூன், நான் அவனெல்லாம் பான் வித் சில்வர் ஸ்பூன், நான்லாம் பிளாஸ்டிக் ஸ்பூனை கூட பிளாஸ்டிக் ஸ்பூனோட கூட பிறக்கலை, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக நம்ம நினச்சிக்கிறது நான் வந்து பிச்சைக்காரனாக பிறந்துட்டேன் அப்படின்ட்டு, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு பேர் அரசன் மகாராணி எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நினைப்பு வந்து கண்டிப்பாக இருக்கும். பாசிட்டிவிட்டி ஒன்று தான் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே கொண்டு வந்து தரும். நான் என் வாழ்க்கையில் படாத அடியாக எல்லோரும் பற்ற போகிறாங்க. ஒரு ஃபெயிலியர் வருதுன்னா கண்டிப்பாக அதை நினச்சி எப்போக்குமே வருத்தப்படாதீங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் எவ்வளோ தோல்வியை பார்த்துருக்கேன், ஆனால் தோற்று போயிட்டேனே, இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேனே, அடுத்த எக்ஸாமில் எப்படி பாஸ் பண்ணேன் அதெல்லாம் நான் நினச்சதே இல்லை. 5 பேப்பர் எழுதி 5 அவுட்டுனா கூட ஐ ஆம் ஹாப்பி, நல்லா சாப்பிட்டு தூங்குவேன். அடுத்து அந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு தான் யோசிப்பேனே தவிர, மற்றவங்க என்னை பற்றி என்ன நினச்சா எனக்கு என்ன, அவங்க ஒன்றும் எனக்கு சோறு போட போகிறது இல்லை. நான் படித்தாதான் வேலைக்கு போக முடியும், நான் சோறு சாப்பிட முடியும் இல்லையா.
நாலு பேருக்காக நான் வாழலை. நான் தூத்துட்டேன்னா எனக்கு பல காரணங்கள் இருக்கலாம், வீட்டு வேலை இருக்கலாம், நான் வேலைக்கு போகலாம், படிக்க டைம் இல்லாமல் இருக்கலாம், அப்படியும் படித்தும் கூட என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்கில் நான் தோற்று போயிருக்கலாம். மற்றபடியெல்லாம் எதுவும் இல்லை. அதுக்காக யாரும் என்னை இலக்காரமாக பார்க்குறது எதுவுமே நடக்க மாட்டேன். ஆமாம் அவங்க அப்படி தான் சொல்லிட்டு நான் பண்ண போயிட்டே இருப்பேன், இந்த காதில் வாங்கி அந்த காதில் வந்துட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஸ்போர்ட்டிவாக இருங்க. எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அஞ்சு பைசாக்கு வழி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் தோண்டு போவாங்க. நீங்கள் எல்லாருமே கோடீஸ்வரன் தான், உங்களுக்குள்ளே ஒரு கோடீஸ்வரன் இருக்கான், உங்களுக்குள்ள ஒரு பேரரசன் இருக்கான் அப்படிங்கிறத வந்து மனசில் வந்து என்றைக்குமே வந்து என்ன சொல்கிறது இல்லை அப்படிங்கிறத வந்து நம்பாதீங்க. அது மாதிரி உங்ககிட்ட காசே இல்லை, சாப்பாட்டுக்கே வழி இல்லைனா ஏதோ கூட கொஞ்சம் குடிச்சு நிம்மதியாருங்க. அதை விட்டுட்டு காசு இல்லையே நிறைய பேர் புலம்பி கேட்டிருக்கேன். எங்கள் வீட்லேயுமே இந்த பிரச்சனை இருக்குது. நான் ஒரு நாளும் புலம்புறதே கிடையாது. என் அக்கௌண்ட்டில் தேய்ச்சி மினிமம் பேலன்ஸோடு கீழே போனால் கூட நான் ஒரு நாள் பண்ணணுன்றது கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக சேலரி காசு வரும், அப்படி வரும் அப்படிங்கிறத வந்து மனசில் எப்போவுமே வச்சுருந்தேன். அதனால் நான் கவலைப்பட்டதே கிடையாது. வேறு என்ன சொல்கிறது, ஆக்சுவலாக எல்லோரும் நம்புங்க. நம்ம ஒரு பேரரசன், நம்ம இப்போ வந்து பணக்காரன் அப்படிங்கிறத நம்புங்க. ஒன்றே ஒன்று தான், நம்பிக்கை. நம்பிக்கை கடின உழைப்பு. இது கண்டிப்பாக நம்ம எல்லாரையுமே பேரரசன். ஆக்சுவலாக சிற்பி நம்மலாம் ஒரு சிற்பி, நமக்குள்ளே ஒரு முத்து இருக்குது, அதை நம்ம தான் தேடி எடுக்கணுமே தவிர யாரோ வந்து தருவாங்க, அவங்க காசு தருவாங்க, இவங்க உதவி பண்ணுவாங்க, இவங்க தூக்கி விடுவாங்க அப்படின்னு இல்லாமல் இவங்க இருந்தால் நம்ம பண்ணிடலாம், அவங்க இருந்தால் பண்ணிடலாங்கிறத விட்டுட்டு நம்மளால் முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம நம்பணும். இதை நான் நம்புறேனான்னு கேட்டால் இல்லை தான். பட் நான் நிறைய ஸ்டோரி புக்ஸ்லாம் படிக்கிறது உண்டு. அதை படிக்கும்போது கண்டிப்பாக என்னோடய மைண்ட் வந்து ரிலாக்ஸ் ஆகும். இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு கதை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு வீட்டில் குட்டீஸ் இருந்தாலும் இதெல்லாம் கேட்க வைங்க. சின்ன வயசுலேருந்து அவங்கெல்லாம் வந்து இதை கேட்டுக்கிட்டாங்கன்னா உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறமா வந்து என்கிட்ட மைக் இல்லை, அதனால தான் வந்து ரெண்டு ஹெட்ஃபோன் ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் போட்டு பேசிட்டுருக்கேன். என்ன இவளுக்கு காது கமாரமா, காது கேட்காதா அப்படிலாம் நினச்சிடாதீங்க. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணவும் முடியலை, அதுக்கான சோர்ஸும் என்கிட்ட இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் என் மாமா வாங்கி கொடுத்த இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் யூஸ் பண்ணுற எல்லாமே என் மாமா வாங்கி கொடுத்தது தான். என் ஹஸ்பண்டோட பேர் மணி வெங்கடேஷ். ஏன் பத்மாவதி ராஜாராம் ராஜாராம் சொல்லிகிட்ருக்கீங்கன்னா எனக்கு என் அப்பா தான் எல்லாமே. ஸோ அதனால தான் நான் சொல்லிட்டுருக்கேன். அதனால தான் என்னோடய பேரை சேர்த்து பத்மாவதி ராஜாராம் மணி வெங்கடேஷ்னு வச்சுருக்கேன். ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நான் பத்மாவதி ராஜாராம் சொன்னேன். ஓகே, இதோடு நான் என்னுடைய கதையை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you. Bye.